சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சிவபெருமானுக்கு ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறோம், ஐப்பசி பௌர்ணமியோட சிறப்பம்சம் என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்லுக்குள் இருக்கிற தேரையில இருந்து கருப்பையில இருக்கிற உயிர் வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அதை போற்றுற விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்கள்லையும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. அந்த நிகழ்வப்போ சிவலிங்கத்தை முழுவதுமா அன்னத்தால மூடி அலங்கரிச்சு வழிபாடு செய்வாங்க. ஜோதிடத்துல சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள் அப்படின்றது சந்திரனோட மனைவி. அதுல ரோஹிணி நட்சத்திரத்து கூட மட்டும் பெரிய அளவுல நாட்டமே இல்லாம சந்திரன் இருந்தாரு. இத தன்னோட தந்தை கிட்ட போய் ரோஹிணி சொல்ல, இதனால தந்தை தட்சன் உன்னோட உடல் தேயட்டும்னு சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதுல இருந்து சந்திரனோட ஒவ்வொரு கலையும் குறைய தொடங்க ஆரம்பிச்சது. பொலி விழுந்து போனாரு. அதுக்கப்புறமா தன்னோட தவற உணர்ந்து திங்களூர்ல கைலாசநாதரை வேண்டினாரு தன்னோட சாபத்தை போக்கணும்னு. சந்திரனோட 16 கலைகள்ல 3 கலைகள் மட்டும் மீதம் இருந்த நிலையில சிவபெருமான் சந்திரனோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவருக்கு அருள் கொடுத்தாரு. அந்த 3 பிறைய தன்னோட தலையிலையும் சூடிக்கிட்டாரு. இருந்தாலும் உன்னோட சாபம் முழுமையா நீங்காது, உன்னோட பொலிவு முழுமையா தேய்ந்து மறைந்து அதுக்கப்புறமா படிப்படியா வளர்ந்து பிரகாசிச்சு மறுபடியும் தேய்வதுமா இருக்கும்னு சொல்றாரு. என்னை சரணடைந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு அருள் கொடுத்தாரு. அது காரணமா தான் ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷமா சிவாலயங்களையும் கடைபிடிக்கப்பட்டு வருது. சிவபெருமான் அன்ன அபிஷேக பிரியர். இவருக்கு ஐப்பசி பௌர்ணமி அற்புத தினத்துல அன்ன அபிஷேகமும் நிறைய பொருட்களால அபிஷேகம் செய்யப்படுறதும் வழக்கம். இந்த தினத்துல தூய நீர், பசும்பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் இது எல்லாத்தையும் அபிஷேகம் செய்யப்படுறது வழக்கம் தான். ஆனா இதுல ரொம்ப சிறப்பானது அன்னாபிஷேகம் தான். சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது அப்படின்றது உணர்த்துவதற்காகத்தான் அன்னாபிஷேகமே செய்யறாங்க. பஞ்சபூதம் அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு பஞ்சபூதங்கள் சேர்ந்ததுனாலதான் ஆகுது. பஞ்சபூதங்களால் ஆன இந்த அன்னம் மனிதனுக்கு இன்றியமையாத உணவாகவும் இருக்குது. அன்னாபிஷேகம் செய்யற முறை என்னங்கிறத பத்தி பார்ப்போம். ஐப்பசி மாத முழு நிலவு நாள்ல முதல்ல 5 வகை பொருட்களால இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறமா நல்ல வடிச்சு ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யறாங்க. சமீப காலமா அன்னாபிஷேகத்தப்போ அப்பம், வடை, காய்கறிகள், கனி வகைகளை வச்சு அலங்காரம் செய்யறது வழக்கமா இருக்கு. சிவலிங்க திருமேனியோட மேல இருந்து அன்னத்தை வச்சுக்கிட்டே வருவாங்க. சிவலிங்கத்தை 3 பகுதியா பிரிக்கிறாங்க. கீழ்ப்பகுதி பிரம்ம பாகம், நடுப்பகுதி விஷ்ணு பாகம், இதுவே ஆவுடை. மேல்பகுதி பானம், சிவபாகம். அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியோட எல்லா பாகங்களுக்குமா முழுமையாவே செய்வாங்க. இந்த அபிஷேகம் மட்டும்தான் 2 நாளிகை நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்துல யஜுர்வேத பாராயணமும் ருத்திரம், சமகம் போன்ற மந்திரங்களோட பாராயணமும் நடைபெறுது. நாளிகை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னத்தை அகற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற 5 வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறுது. லிங்கத்தோட ஆவுடையிலையும் பானத்துக்கு மேல சாத்தப்பட்ட அன்னம் ரொம்ப கதிர்வீச்சுட இருக்கும். அதனால அதை யாருமே சாப்பிடாம அப்படியே எடுத்துட்டு போய் கோயிலோட குளத்திலேயோ இல்லைன்னா ஆற்றிலேயோ கொண்டுட்டு போய் கரைப்பாங்க. நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு அது. நம்மளோட இந்து மதம் எப்பவுமே மனிதனை மட்டுமே முன்ன நிறுத்தி எதையுமே இறைவன் கிட்ட வேண்டது கிடையாது. எல்லா உயிரினங்களும் வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் மனுஷங்களுக்கு தேவையான உணவு தங்கு தடையின்றி கிடைக்கும்ன்றத இயற்கையோட சமன்பாட்டு விதியை நல்லா அறிஞ்சிருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள். அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீர்ல வாழ்ற புழு, பூச்சிகள், மீன்கள், மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பெறணுன்றதுக்காக உயரிய நோக்கத்தோட நீர்ல கரைக்கப்படுது. நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கிற பிரம்ம பாகத்துல சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா அதை தாங்க சின்ன உயிர்களால முடியாது. பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்படுற அன்னத்துல சில கோவில்கள்ல தயிரும் சேர்த்து கொடுக்கறாங்க. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும்ன்றது ஐதீகம். இந்த வருஷம் ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை வருகிறது. இது ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளும் கூட. அன்றைய தினம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய 3 நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். தொழிலில் நஷ்டம், சரிவுகளை சந்திப்பவர்களும், மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் கண்டிப்பாக உண்டாகும். சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி. இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்வதால் சந்திர தோஷம், சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சிவனுக்கு அன்னாபிஷேகம்
நடைபெறும் நாளில் அன்னாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படவே செய்யாது. ஐப்பசி அன்னாபிஷேகம் என்று வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் அதற்கும் சுத்த அன்னத்தால் அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம். ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை 1.5 மணி நேரம் மட்டுமே லிங்க திருமேனியில் வைத்திருக்க வேண்டும். அந்த 1.5 மணி நேரத்திற்குள் அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்க திருமேனியில் இருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும். இதனால் பல 1000 உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.